गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம ரியல் அண்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் பார்க்க போறோம் எக்சர்சைஸ் 1.1 ஓகே இதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன எடுத்து கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபைண்ட் a cross b a cross a அண்ட் b cross a அதுக்கு a வந்து 2, -2, 3 a என்ன கொடுத்திருக்காங்கனா 2, -2, 3 இது வந்து a கொடுத்திருக்காங்க b என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1, -4 இது கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இதல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா a cross b b a cross a b cross a ஃபர்ஸ்ட் a cross b இப்ப a cross b வந்து என்ன பண்ணனும் நேத்தி நம்ம எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம் a ல உள்ள எலிமெண்டோட b ல உள்ள எலிமெண்டையும் சேர்த்து நம்ம பேர் பண்ணிட்டு எழுத போறோம் a ல ஃபர்ஸ்ட் 2 இருக்கு சோ 2, 1 நெக்ஸ்ட் 2, -4 நெக்ஸ்ட் -2, -1 -2, -4 3, 1 3, -4 சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் இதுல a ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸோடையும் b ல உள்ள எலிமெண்ட்ஸோட நம்ம பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் a cross b இப்ப கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன செய்யப் போறோம் b cross a b cross a னா என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் b ல உள்ள எலிமெண்ட்ட ஃபர்ஸ்ட் வெச்சுக்கணும் a ல உள்ள எலிமெண்ட்ட செகண்ட் வெச்சுக்கணும் அதுல இருந்து இந்த எல்லா எலிமெண்ட்டோடையும் நம்ம பேர் பண்ணப் போறோம் ஓகே அப்ப என்ன பண்ணு ஃபர்ஸ்ட் அதுல 1 இருக்கு அப்ப 1, 2, 1, -2, 1, 3 நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் a cross b a cross a ஓகே a into a கண்டுபிடிக்க போறோம் இப்போ இதுக்கு என்ன பண்ணனும் a எலிமெண்ட்ஸோட a-வையே நம்ம பேர் பண்ணப் போறோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ இப்போ a ல 2, -2, 3 இருக்கு அப்ப a-வையே a-ஓட பண்ண சொல்லிருக்காங்க சோ இப்படி எடுத்துக்கங்க நாம இத என்ன பண்ணனும் இந்த 2 ஓட ஃபர்ஸ்ட் இது மூணையும் பண்ணனும் அப்புறம் -2 ஓட அதே மாதிரி இது மூணையும் பண்ணனும் அப்புறம் 3 ஓட இது மூணையும் பண்ணப் போறோம் இத தான் நாம செய்யப் போறோம் ஓகே அப்ப வந்து என்ன வரும் a cross a னா 2, -2, -2, 3 ஃபர்ஸ்ட் இந்த 2 ஐ வச்சு இந்த மூணோடையும் நாம பேர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் -2 வச்சு -2, -2, -2, -2, -3 இது ரெண்டாவது செட் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் மூணாவது பண்ணும்போது 3, -2, -2, 3 தட்ஸ் ஆல் ஓகே நம்ம a cross b b cross a மூணு கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இது வந்து நீங்க அப்பப்ப நான் போடும்போதே வேணும்னா நீங்க ரஃப் நோட்ல நோட் பண்ணிக்கங்க இல்லனா வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்க வந்து அப்புறமா எழுதிக்கங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா a equal to b என்ன சொல்லிருக்காங்கனா a equal to b equal to p comma q அதாவது இதல என்ன அர்த்தம் அப்படினா a வும் p comma q தான் b யும் p comma q தான் சோ ரெண்டுமே equal னு சொல்லிட்டாங்க சோ இத வச்சு நாம என்ன கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி a into b கண்டுபிடிக்கணும் a into a கண்டுபிடிக்கணும்
b into a கண்டுபிடிக்கணும் சோ சொல்லுங்க பாப்போம் a into a அதாவது a வும் p, q b யும் p, q ஓகே இது a இது b இப்போ எப்படி இத பேர் பண்ணி எப்படி சொல்வீங்க ஓகே அதாவது p, p அடுத்து p, q அப்புறம் q, p q, q இதுதான் வந்து a cross b ஓகே நெக்ஸ்ட் a cross a a cross a னால ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும் ஏன்னா a வும் b யும் நம்ம சேம் சொல்லிட்டோம் இப்போ அது a வும் a ஓட மறுபடியும் மல்டிப்ளை பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது இதே தான் வரும் ஓகே சோ ஆன்சர் எப்படி இருக்கும் சேமா தான் இருக்கும் அப்ப b cross a வும் ஆன்சர் என்னவா தான் இருக்கும் சேமா தான் இருக்கும் ஏன் அப்படினா a equal to b சோ மூணோட ஆன்சர்ஸும் எதை எதோட மல்டிப்ளை பண்ணா கிராஸ் பண்ணாலும் சேமா தான் வரும் ஓகே சோ இப்படி தான் வரும் ஓகே இது வந்து செகண்ட் தேர்ட் நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா a equal to m comma n b வந்து empty set னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா a cross b கண்டுபிடிக்கணும் b a cross a கண்டுபிடிக்கணும் b cross a கண்டுபிடிக்கணும் எம்டி செட்னா இட் லைக் ஜீரோ ஓகேவா அப்ப நம்ம எந்த எலிமெண்டோட எந்த ஒரு நம்பரோடையும் நம்ம ஜீரோவை மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் இது நார்மலா உங்க எல்லாருக்கும் தெரியும் சேம் தான் இங்கேயுமே ஸோ அப்பனா ஏ கிராஸ் பி என்ன கிடைக்கும் ஏவை பி இது வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கேன் எம்டி செட் இதோட மல்டிப்ளை பண்ணும் போது ஆஸ் யூஷுவல் நமக்கு எம்டி செட் தான் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி b யோட a-வ கிராஸ் பண்ணும்போதும் அதான் கிடைக்கும் பட் a into a-ங்கறப்ப ஏன்னா இந்த நம்பரோட இந்த நம்பரே பண்ண இதோட இதே பண்ண போறோம் ஓகேவா அப்ப இங்க எப்படி செட் இங்க வரவே வராது அப்ப என்ன வரும் m comma m அடுத்து m comma n n comma m n comma n னு வரும் ஓகேவா சோ அவ்வளவுதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க a equal to 1, 2, 3 உங்களுக்கே தெரியும் பிரைம் நம்பர்னா ஒன்னாலையும் அதே நம்பரால வந்து டிவைட் ஆக மல்டிப்ளை பண்ணக்கூடியது மட்டும்தான் பிரைம் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் நம்பர்னா 2, 3, 5, 7, 9 சாரி 9 வராது ஓகே 2, 3, 5, 7 இதுதான் வந்து பிரைம் நம்பர் ஏன்னா 2 ஒன் இன்ட்டு 2 தான் வரும் 1 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 1, 2 அதே மாதிரி 3 ஒன் இன்ட்டு 3, 3, 3 இன்ட்டு 1, 3 இந்த மாதிரி வர்றது மட்டும்தான் பிரைம் நம்பர்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ 5 அதே மாதிரி 5 பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 5, 5 இன்ட்டு 5 7 வந்து 1 இன்ட்டு 7 7 into 1, 7 ஆனா 9 வராது ஏன் அப்படின்னா 9க்கு இன்னொரு மல்டிபிளிகேஷன் இருக்கு 3 into 3, 9 வந்துடும் ஸோ அது பிரைம் நம்பர் கிடையாது அப்ப இது மட்டும்தான் பிரைம் நம்பர் நமக்கு அதுல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is a prime number less than 10 ன்னு கொடுத்துருக்காங்க அப்பனா அப்ப வந்து எதெல்லாம் வரும் 2, 3, 5, 7 இது மட்டும்தான் b ஓட செட் வேல்யூஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்
ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு வந்து ஒரு சம் கூட மிஸ் பண்ண கூடாதுனால எல்லா சமும் போட்டுட்டு இருக்கேன். இல்லனா இதெல்லாம் வந்து நான் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்ததுனால இதெல்லாம் நீங்களே ஈஸியா செஞ்சிடலாம். சோ இப்ப பாருங்க, ஏ இன்டூ பினா என்ன வரும், 1,2, 1,3, 1,5, 1,7. அதே மாதிரி 2,2, 2,3, 2,5, 2,7. நான் வேணா நான் எழுதிறேன் பார்த்துக்கோங்க. 1,3, 1,5, 1,7. நெக்ஸ்ட் 2 வச்சு போடணும். 2,2, 2,3, 2,5, 2,7. 3,2, 3,3, 3,5, 3,7. ஸோ இது ஏ இன்டூ பி. இதில் வந்து நீங்கள் பி இன்டூ ஏவை நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ இதை ட்ரை பார்க்கும் போதே அந்த இதை வந்து நீங்கள் அந்த பி இன்டூ பி கிராஸ் ஏவை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ஒரு இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துட்டாங்க. ஓகே, B into A. என்ன கொடுத்துருக்காங்க, -2,3, -2,4, 0,3, 0,4. ஓகே, தென் 3,3, 3,4. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுல ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா என்ன படிக்கணும், ஏனா இங்க ரெண்டாவது உள்ளதுதான் இது வந்து ஏ, ஃபர்ஸ்ட் உள்ளது பி. ஓகே, ஏ பி. ஓகேவா, அப்ப ரெண்டாவது உள்ளதாமா ஏ, சோ ரெண்டாவதுல 3 இருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து இப்படி போறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா, இங்க பி இன்டி ஃபார்மேட்ல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பி ஏன்னே எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபுல்லா இப்ப பி. ஓகே, -2, 0, 3. ஏ என்னென்ன இருக்கு, 3, 4, அவ்வளவுதான். ஸோ நம்ம ஒரு ரெண்டு வாட்டி வந்தா நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒன் டைம் தான் எழுதணும். அப்ப ஏ வந்து 3, 4, பி வந்து -2, 0, 3. ஓகே, இதுதான் அதோட வேல்யூஸ், எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட் 4th சம்.